ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்ரீலங்காவுக்கான வதிவிட பிரதிநிதி டெரன்ஸ் டி ஜான்ஸ் இன்றைய தினம் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவரான தமிழ்த் தேசியக் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை பாராளுமன்றத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது அக்கிய நாடுகளின் மனதொரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின் அமுராக்கம் தொடர்பில் கருத்து தெரிவித்த இரா சம்பந்தன் பிரேரணையில் குறிப்பிடப்பட்டிருந்த அநேக விடயங்கள் தொடர்பில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கமானது இந்த பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்கியது மட்டுமல்லாது இந்த பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு மேலதிக கால அவகாசத்தினை கோரியிருந்த போதும் அந்த கோரிக்கையை சர்வதேச சமூகம் ஏற்று அனுமதித்தும் இருக்கின்ற நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கமானது தமது வாக்குறுதிகளில் இருந்து பின்வாங்க முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த கால சம்பவங்கள் மீள் நிகழாமையை உறுதி செய்யும் முகமாக ஒரு புதிய அரசியல் யாப்பு அங்கீகரிக்கப்படுவதன் அவசியத்தினை வலியுறுத்தியுள்ள சம்பந்தன் மனித உரிமைகள் பேரவையின் பிரேரணையில் உள்ள அம்சங்களில் இது உள்ளடக்கப்பட்டுள்ளதையும் எடுத்துக்காட்டியுள்ளார் புதிய யாப்பு தொடர்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்தே பல்வேறு கருமங்கள் இடம்பெற்று வந்துள்ளதை தெளிவுபடுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் தற்போது இதனை முன்னெடுத்து செல்வதற்கு அரசியல் விருப்பம் தைரியமுமே சுட்டிக்காட்டியுள்ளார் தேவைப்படுவதாகவும் இந்த விடயங்களில் தமது சொந்த மக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் முகமாக தேவைப்படும் அனைத்து அழுத்தங்களையும் கொடுக்கும் அதேவேளை தொடர்ந்தும் இந்த கருமங்களில் தமது கட்டுப்பாட்டினை கொண்டிருப்போம் என்றும் சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் மந்தகதியில் இடம்பெறும் காணி விடுவிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள சம்பந்தன் தமது காணிகளில் ராணுவம் பண்ணைகள் நடாத்துவதனை அனுமதிக்க முடியாது எனவும் அவர்கள் தமது மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்கும் பொருளாதார நடவடிக்கைகளில் இருந்து இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்துள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரான யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் காணி விடுவிப்பு தொடர்பிலான முடிவுகள் எடுப்பதனை தனியே ஆயுதப்படையினரிடம் கையளிக்காமல் அரசாங்கம் முடிவுகளை எடுத்து அவற்றினை நடைமுறைப்படுத்தவும் வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அரசாங்கமானது தீவிரவாத போக்காளர்களின் பேச்சுக்களுக்கு தேவையற்ற முக்கியத்துவத்தினை கொடுக்கின்றமையானது இனங்கிடக்கிடையேயான புரிந்துணர்வினை ஏற்படுத்துவதற்கு தடையாக அமைவதாகவும் இன்றைய இந்த சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை மைத்ரி ரணில் தலைமையிலான ஸ்ரீலங்காவின் தற்போதைய தேசிய அரசாங்கத்தினை பதவிக்கு கொண்டு வருவதில் பெரும் பங்காற்றிய தமிழ் மக்கள் கடந்த காலத்தில் அரசாங்கம் பாரிய முன்னேற்றங்களை வெளிக்காட்ட முடியாததால் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சம்மதன் ஐநா அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பில் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா விலகியிருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின் அமுலாக்கம் தொடர்பில் அரசாங்கத்தின் மீதான சர்வதேசத்தின் ஈடுபாடு தொடர்ந்தும் மாற்றமடையாமல் இருக்கும் என்று இதன்போது கருத்து வெளியிட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் கொழும்புக்கான வதிவிட பிரதிநிதி உறுதியளித்துள்ளார்